ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோவிந்த்ஸ் குட்டி சீரீஸ். இந்த ஸ்டோரிஸில் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்க போகிறோம். நம்ம காமெடி நடிகர் செந்தில் சார் நடித்த படங்களை பார்த்துருப்பீங்க. அவர் ஒவ்வொரு கேரக்டரையும் பலவிதமாக சிறப்பாக செஞ்சுருப்பார். அப்படி அவர் நடித்த படங்களில் ஒரு படத்தில் இவர் ஒரு பைத்தியக்காரன் நடிச்சப்பார், அதில் பிச்சை எடுப்பார். அதில் 10 பைசாக்கு மேலே இவர் 1 பைசா கூட வாங்க மாட்டார். அதில் இவர் நடிப்ப சிறப்பை நான் வெளிப்படுத்திருப்பார். நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்க? ப்ளூ தானே? இப்படி 10 பைசாவுக்காக இந்த படத்துல அவர் படாத பாடுபடுவார். அந்த 10 பைசா வாங்குறதுலே தான் இவர் குறியாக இருப்பார் தவிர வேறு வெளியே இருக்காது. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் இவர் ஒரு பஸ்ஸில் அடிபட்டு இறந்துற மாதிரி காட்சி வச்சுருப்பாங்க. அதே போல தான் இப்போது இருக்கிற நிஜ வாழ்க்கையில் ஒரு பிச்சைக்காரருக்கு ஏற்பட்டிருக்குங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஹூவின ஹடகலி என்ற இடத்துல ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்காரு. அவர் 1 ரூபாய்க்கு மேலே 1 பைசா கூட யார்கிட்டையும் வாங்க மாட்டாராம். அவர் சந்தித்த நிறைய பேர் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் மிக நேர்மையாக 1 ரூபா மட்டும்தான் வாங்க போகிறான், அதுக்கு மேலே 1 பைசாவும் வாங்க மாட்டாராம். அப்படி வாங்கினதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சினிமாவில் வந்த அந்த கதையை போலேயே கிளைமேக்ஸ் மாதிரி இவரும் ஒரு பஸ்ஸில் அடிபட்டு இருந்திருக்காரு. இவரோட இரங்கலுக்கு இவர் அடக்கலம் பண்ணுறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் எத்தனை மனுஷரை இவரை சந்தித்தாங்களோ அவங்க எல்லாருமே இவரோட நேர்மையை பார்த்துட்டு இவரோட அடைக்கலத்துக்கு 3000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய செய்தியாக எல்லா நியூஸ் காட்சியிலையும் வந்தது. இவரை வழி அனுப்பி வைக்க அத்தனை கூட்டங்கள் வந்தது. இது உண்மையிலே அவர் பிச்சை எடுத்தாலும் அதில் ஒரு தர்மத்தை கடைபிடிச்சதுக்காக ஒரு மரியாதையாகவே இதை எடுத்துக்கலாம்.